சாமியார் வேஷம் போட்டு இந்து சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டாக்கா பல பெண்களை கற்பழிக்கலான்னு தான் இந்து பாவா. தேவதாசி முறையை ஒழிக்க வேணாம், உங்க பெண்களை வந்து தேவதாசிகளா மாத்துங்க, இந்துவா இந்துத்துவாவை காப்பாத்துங்க. நான் அன்னைக்குதான் அந்த ஐயரை உட்காந்துருக்கேன். எவெல்லாம் வந்து சிவசங்கர் பாபாவுக்கு ஆதரிச்சு இது இந்துத்துவாக்கு விரோதம் சொல்றேன்னா அவனை எல்லாம் தேச விரோத சட்டத்தின் கீழே ஆன்டி இந்தியன் அவர் சொல்லுவாங்கல்ல, அவங்க கட்சியில் அந்த ஆன்டி இந்தியன் சொல்லு உள்ள தள்ளணும். அதான் நியாயம். இதெல்லாம் இதுதான் இந்துத்துவம்னாக்கா அதுக்கு அந்த ஆசிரியர்கள் ஒத்துக்கிறாங்கன்னா அந்த ஆசிரியர் தொழிலுக்கே கேவலப்படுத்துறாங்க. அவர் கட்டி கொடுத்தா என்ன தப்புன்னா, அவரு அவரோட செக்ஸ் வச்சுக்கிட்டா என்ன தப்புன்னு அடுத்த கேள்வி கேட்டு, அப்படியே அவரோட புள்ள பெற்றுக்கிட்டா என்ன தப்புன்னா, அது அவ்வளவுதானே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க, அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திராவிட இயக்கத்தின் பின்பலம் கொண்டவர் நீங்க, பெரியார் அண்ணாவை தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்றவர், அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, தமிழகத்துல இன்னைக்கு சிவசங்கர் பாபா அப்படின்னு ஒருத்தர் பாலியல் வழக்குல கைது பண்ணியிருக்கிறாங்க, அவர் மேல போக்சோ சட்டத்தின் மீது கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஆதரவா சிலர் என்ன பதிவு இடுறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்துக்களுக்கு எதிராக கட்டமைக்குது, இந்த மாதிரி ஆன்மீக குருமார்கள் மீது தேவையில்லாத வழக்குகள் போட்டு இந்துக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை வந்து கெடுக்கிறதுக்காக திமுக இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்துக்கள் யாருங்கிறத முதல்ல அந்த இந்துக்கிறவங்க சொல்லணும். இந்துக்கள்னா பிராமணர்கள்னு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கோயில்ல யார் வேணாலும் அர்ச்சகராகலாம், யாருக்கான அர்ச்சகராகலாங்க. அறுவரைக்குள்ளாரிய போக முடியாது, அறுவரைக்குள்ளார போய் ஆண்டா அந்த கற்சிலையுமே வந்து நம்ம வந்து கழுவி இதுக்கு சுத்தப்படுத்தி அதுக்கு அபிஷேகம் பண்ற அளவுக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு இந்து மதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இவங்க வந்து இந்து மதத்துக்கு விரோதின்னு சொன்னா எப்படி எடுபடும்? பெண்களும் வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க, அர்ச்சகரா இருக்கலாங்கிறாங்க, ஆண் பெண் சமத்துவத்தையும் கொண்டு வர்றாங்க, ஜாதி வித்தியாசம் இல்லாம. இன்னைக்கே பாருங்க, பல அந்த அர்ச்சகர்களுக்கு சேர்ந்தவங்க ஜாதி இதை பத்தி எந்த இடத்துலயும் இந்து மதத்துல சொன்னலே, யார் வேணாலும் அர்ச்சகர இறங்கி வர்றாங்க. அதுதாங்க வழி. இதெல்லாம் வந்து இந்த எதிர்ப்பெல்லாம் என்ன, உக்காந்து தின்ன கூட்டங்க மடாதிபதிங்கிற பேர்ல இந்த பார்ப்பனர்கள் பண்ண அட்டகாசம். ஏங்க, இன்னைக்கு வரலும் காஞ்சி மடத்துல ஒரு கொலை நடந்துருக்குது, அந்த சங்கர மடத்துல நடந்த அந்த கொலைக்கு இன்னைக்கு வரலும் யாராவது உள்ள போயிருக்காங்களா? போயிட்டு எல்லாம் வெளியில வந்து சாமியாராவது அந்த பையன் சுத்திக்கிட்டு இருக்காரு, இந்த சின்ன சாமிங்கிற பேர்ல ஒரு ஆள் சுத்திட்டு இருக்க, இன்னும் தானே உட்காந்துக்கிட்டு ஏ ஒரு கொலை குற்றவாளி இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்காரு, அவரை மடாதிபதி ஏத்துக்கு அவரை வந்து உள்ள தள்ளினாக்கா யார் உள்ள தள்ளின அவரை கொலை குற்றவாளின்னு? புரட்சி தலைவி தானே தள்ளிச்சு, அதனாலதான் நாங்களே புரட்சி தலைவின்னு சொன்னோம். அவங்க ஜாதிக்காரர் தான் உள்ள தள்ளினாங்க. அப்ப அந்த அம்மா இந்து மத விரோதியா சொல்லுங்க. அப்ப அது அதை ஒட்டி வந்த அந்த பழனிசாமி எல்லாம் இந்து மத விரோதியா? இவங்க செஞ்ச அளவுக்கு திமுக செய்யலையே. ஏ சங்கர மடத்தையும் ஒன்று இல்லைன்னு பண்ணி தொலகார கூட்டம் சேர்ந்த இடம் சொல்லி காட்டுறது வந்து யாரு? ஜெயலலிதா தலைமையில இயங்கினா அதிமுக தானே செஞ்சுட்டு. அப்ப அவங்களோடவா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பெருசா பேச வந்துட்டாங்க. முதல்ல உங்க ஆளுங்களை சரிப்படுத்துங்க. அது இன்னைக்கு வெளியில வருதுங்க, உங்க மடத்துக்குள்ளாரெல்லாம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்திலயே அண்ணா வந்து பகலில் சுந்தர கோஷி, இரவில் அவருடைய உல்லாசத்துக்கு பணி ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வேலைக்காரி படத்துல காட்டுவாரு, மடத்துல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் காட்டினாரு அந்த படத்துல. அதுதான் இன்னைக்கு உண்மையா நடந்துகிட்டு. அன்னைக்கு அந்த சினிமான்னு நினைச்சோம், இன்னைக்கு பார்த்தா அதான் அதான் அசல், அதுதான் உண்மை. ஏதோ சிவசங்கர் பாபா ஒரு தப்பு செய்யலை இல்லைன்னா, அவரு சிவசங்கர் பாபா வந்து இப்ப என்ன வச்சு சாமியார் வேஷம் போட்டு இந்து சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டாக்கா பல பெண்களை கற்பழிக்கலாங்கிறதா இந்துத்துவாவா? ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஒரு தடவை அந்த அசம்பிளியில பேசும்போது சொன்னாங்க, தேவதாசி முறையை ஒழித்தா இந்து மதத்திற்கே ஒரு இழுக்காக மாறிவிடும், இது தேவதாசி முறை இருக்க வேண்டும்னு சொன்னது சத்தியமூர்த்தி ஐயருங்கிற காமராஜருடைய தலைவராகலாம் விளங்கின சத்தியமூர்த்தி ஐயர். அவர் உடனே இந்த அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, தேவதாசி முறையை ஒழிக்க வேணாம், உங்க பெண்களை வந்து தேவதாசிகளா மாத்துங்க, இந்துவா இந்துத்துவாவை காப்பாத்துங்க. நான் அன்னைக்குதான் அந்த ஐயர் உட்காந்துட்டாரு. இதுதாங்க மற்றவங்க தூண்டி விட்டு குளிர்காயிர வம்சம் அவங்க. இதுல என்ன சிவசங்கர் பாபாவை வந்து கைது பண்ணது தப்புனாக்கா அந்த பெண்களுக்கு என்ன நியாயம் வழங்குறீங்க? அப்ப இந்துத்துவம்னா சாமியார் வேஷம் போட்டு கற்பழிக்கலாமா? அதான் இந்துத்துவம்னு சொல்றாங்களா? அதை ஆதரிக்கணுங்கிறாங்களா? அப்படி ஆதரிக்கிறாங்கன்னா இவனுங்களையும் சேர்த்து உள்ள தோழணும். அதை முதல்ல வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை செய்யணும்.
எவெல்லாம் வந்து சிவசங்கர் பாபாவுக்கு ஆதரிச்சு இது இந்துத்துவாங்க விரோதம் சொல்றேன்னா அவனை எல்லாம் தேச விரோத சட்டத்தின் கீழே ஆன்டி இந்தியன் அவர் சொல்லுவாங்கல்ல அவங்க கட்சியில, அந்த ஆன்டி இந்தியன் சொல்லி உள்ள தள்ளணும். அதான் நியாயம். அந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களே சொல்றாங்க, கட்டி பிடிக்கிறதுல என்ன தப்பு, எங்களோட குழந்தைகளை கூட நாங்க எங்க முன்னாடி எல்லாம் கட்டி பிடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா பார்க்க கூடாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தோட அவர் மேல பதியப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர்களே அப்படி சொல்லும் போது இது நெடுங்காலமா நடந்துட்டு தானே இருந்திருக்கோம். ஆமாங்க, இதெல்லாம் நாங்க பார்த்தங்க சிவசங்கர் பாபா ஆசிரமத்துக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரிதான் நித்யானந்தா வந்து கடைசியா பார்த்து பூஜையில முடிக்கப்ப என்ன பண்ணுவார் தெரியுமில்ல, அத்தனை பெண்களையும் கண்டுபிடிப்பாரு மரிசியா. எங்க காலேஜிலேயே நடந்து அந்த மீட்டிங் வேடிக்கை பார்த்தேன் நானு. எந்த எந்த இதுலயாவது மதத்திலயாவது இந்த கூத்தெல்லாம் இருக்குதுக்கா சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் இதுதான் இந்துத்துவம்னாக்கா, அதுக்கு அந்த ஆசிரியர்கள் ஒத்துக்கிறாங்கன்னா ஆசிரியர் தொழிலுக்கே கேவலப்படுத்துறாங்க. அசிங்கமா இருக்கு. தான் பொண்ணு வந்து ஒருத்த கண்டுபிடிச்சிட்டு போகட்டும்னாக்கா அவ்வளவு ஒருத்தி கட்டி அவங்கிட்ட கட்டி கொடுப்பாளுங்க, அவங்க கட்டிக்குவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இதுதான் இந்துத்துவம்னாக்கா இந்த இந்துத்துவம் தேவையில்லைங்க. இந்த இந்துத்துவாவை முதல்ல ஒழிக்கணும், தடை செய்ய. ஏதோ மாட்டுக்கு சாணி அள்ளுறது வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா மனுஷனையே மலக்கு மலக்குழியில தேடிடுவான். இது ஆச்சரியர்கள் ஆதரிக்கிறாங்கன்னா இந்த ஆச்சரியர்களை எப்படி வந்திருப்பாளுங்கன்னு தெரியுது. இந்த ஆச்சரியர்களுக்கு பிறந்த அந்த அவங்க புருஷனுக்கு பிறந்த குழந்தைகள் தானாங்கிற கேள்வியே நமக்கு வருது. அந்த கேள்வியெல்லாம் வருது. இவ்வளவு மோசமா அவர் கட்டி கொடுத்தா என்ன தப்புன்னா, அவரு அவரோட செக்ஸ் வச்சுக்கிட்டா என்ன தப்புன்னு அடுத்த கேள்வி கேளுங்க. அப்படியே அவரோட புள்ள பெற்றுக்கிட்டா என்ன தப்புன்னா அது அவ்வளவுதானே, ரொம்ப சுலபம் இல்ல. இதான் இந்த தோன் சொல்லி டிக்ளேர் போயிடுங்களேன், சாமியார்கிட்ட போய் புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் போயிடுங்களேன், ஒத்துக்கிட்டு போயிடுறோம். இதான் இந்த தோன் சொல்லுங்களேன். இதுல என்ன கூச்சம் ஆச்சு வேண்டி கிடக்கு சொல்லுங்க பாக்கலாம். தொடர்ச்சியா இந்த மாதிரி அதாவது ஒரு ஜாதியை சார்ந்த, இப்போ பத்மஸ்ரீ சாஸ்திரி பள்ளி, அடுத்து சிவசங்கர் பாபா அவர்கள் பள்ளி, ஜக்கி வாசுதேவ் மேல, இப்படி தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மேலே தொடர்ச்சியா இந்த திமுக வந்து வழக்கு தொடுக்குது, அவங்கள அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கெல்லாம் தொடர்ச்சியா நடத்தப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் வெளியில வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னு அர்த்தம். இந்த கற்பழிப்புகளுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு அர்த்தம். நான் ஒன்று சொல்கிறேங்க, அந்த மேற்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளியில் இருக்கிற ஆசிரிய பெண்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். அது ஒரு பெரிய இடம், கவனிக்க சொல்லுங்க. நான் வந்து பல முறை அந்த இடத்துல நான் வந்து ரெய்டு போயிருக்கேன். பல இடங்களில் அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆசிரியர்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள், அதை கவனிக்க சொல்லுங்க. அதுவும் இந்த ஜாதியை சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகிற பள்ளி தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற மதங்கள்லயும் இதே மாதிரி நடக்குது, அதையே திமுக கண்டுகொள்ள மாட்டேங்குது, இந்து மதத்துல நடக்கிறது மட்டும்தான் இங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மதத்துல நடக்குதுன்னு வந்து சொல்லுங்களேன், எடுத்து சொல்லுங்களேன். உங்களால எங்க ஆதாரம் கிடைச்சிருக்கீங்களா சொல்லுங்களேன். அது அந்த 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 கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்குன்னா சொல்லுங்களேன், எடுத்து இது பண்ணுவோம், நடவடிக்கை எடுக்கலாம். உடனே அந்த மதத்துல செய்யறான், ஆனால் நான் செய்யக்கூடாதுன்னு தானே நீங்க கேக்குறீங்க. அவன் செய்யறத தடுக்கிறதுக்கு என்னையே தடுக்கிற, அவன் செய்யும்போது நான் செய்யக்கூடாதா? அதை செய்யணுங்கிற ஆசை தான் உனக்கு இருக்குது, நிறுத்தணுங்கிற ஆசை உனக்கு வரல. நீ வந்து அவன் மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான, அப்ப நீ செய்யலாம், அதானே உனக்கு வேண்டியது, அவனை விடுறிய என்ன விடு. ஆக இவன் தொழில மாத்திக்க போறதில்லை. ஆக நீ எதிர்த்து பேசல, நான் இதை செய்யறேன், அவன் செய்யறதுனால நானும் செய்யறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க, அதை ஒத்துக்கிற, நீ உண்மையை ஒத்துக்கிற. ஆக திமுக நடவடிக்கை எடுத்தது தப்பு இல்லை. முதல்ல தான் வீட்டை சுத்தப்படுத்தணும். எங்களை எல்லாம் இந்துக்கள்னு நீங்க சொல்றீங்க, நாங்க இந்துக்கள் இல்லைனாலும் விடமாட்டேங்கிறீங்க, எங்களை இந்துக்கள்னு சொல்றீங்க. என் வீட்டை முதல்ல நான் சுத்தப்பட்டு கிளீன் பண்றேன். என் வீடுங்கிறது இப்போதைக்கு இங்கே இந்து மதம், இந்து மதத்தை நான் சரி பண்ணிட்டு தான் நான் பக்கத்து வீட்டை நான் சரி பண்ணணும். அது என்னுடைய மதம் இல்லை, அதனால அதுக்கு நான் போகும்போது நான் ஏன் அவங்க என்ன கேட்பாங்க, உன் மதத்தை முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க கேட்க மாட்டாங்க, அதனாலதான் என் மதத்தை நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். மிக நன்றி, உங்களோட நேரத்தையும் உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தொடர்ச்சியா பயணிப்போம். நன்றி, ரொம்ப நன்றி.